Assalamualaikum warahmatullahi taala wabarakatuh. Alhamdulillahirabbil alamin. Wassalatu wassalamu ala sayyidil mursalin wa ala alihi wa ashabihi ajma'in. قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فقصوا القصص لعلهم يتفكرون صدق الله العلي العظيم அகிலத்தார்களை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கு அனைத்து புகழும். அவனுடைய திருத்தூதர் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியங்கள், தபா தாபியங்கள், சுபதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக ஜும்மாவுடைய தினத்தில் இங்கே ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அத்தனை பேர்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்னிடம் நீண்ட எல்லாவற்றுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, இன்றைய ஜும்மா நாளின் சிந்தனையாக நாம் பார்க்க இருப்பது மதகோஷவாதிகளால் தவறான முறையில் காட்டப்பட்டிருக்கக்கூடிய, தவறான முறையில் சித்தரிக்கப்பட்டிருக்கக்கூடிய மௌலானா அவுரங்கசீப் ஆலம்கீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி தான் இன்றைய ஜும்மாவுடைய சிந்தனையாக நாம் பார்க்க இருக்கிறோம். என்று சொன்னால், முகலாய பேரரசர்களிலேயே மிக அற்புதமான ஆட்சி செய்தவர் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இந்திய திருநாட்டை இஸ்லாமியர்கள் 800 வருடங்கள் ஆட்சி செய்தார்கள் என்ற பெருமை நமக்கு இருக்கிறது. அதிலே முகலாயர்கள் கிட்டத்தட்ட 317 வருடங்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். அந்த 317 வருடங்களிலே 6 முகலாய மன்னர்கள் வந்திருக்கிறார்கள். அதிலே 6வது மன்னராக, கடைசி மன்னராக வந்தவர்கள் தான் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அதற்கு முன்பாக இருந்தவர்கள் எல்லாம் இரண்டு விதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஒன்று, உலகத்தையே மையமாக வாழ்ந்தார்கள், அல்லது உலகத்தையும் தீனையும் சேர்த்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தான் முழுக்க முழுக்க இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை கடைபிடிப்பவராகவும், இஸ்லாமிய நெறிமுறைகளை கடைபிடிப்பவராகவும், இஸ்லாத்திற்கு எந்த விதமான பங்கமும் ஏற்படாமல் ஒரு ஆட்சியை செய்தவர் தான் ஹஜ்ரத் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். ஆனால் அவரை பற்றி தான் இன்றைக்கு வரலாறுகள் தவறாக பேசுகிறது. அவர் இஸ்லாமிய கோட்பாடுகளுக்கு மிகவும் அதிகமான முக்கியத்துவம் கொடுத்தவர், மற்ற மதங்களை எல்லாம் துச்சமாக கருதியவர், மற்ற மதங்களை எல்லாம் அவர் இழிவாக பார்த்தார் என்றெல்லாம் அவரின் மீது பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் சொல்லப்படுகிறது. இதையைத்தான் நாம் சிறு வயதிலே பாட புத்தகத்திலையும் படித்து வந்திருக்கிறோம். அக்பரை உயர்வாக உயர்த்தி காட்டுவார்கள் என்று சொன்னால் அவர் கொஞ்சம் சாதகமாக இப்படி அப்படியும் வாழ்ந்தார், அப்படி ஒரு நல்ல ஒரு ஆட்சியை எல்லாம் செய்யவில்லை. ஆனால் அவர்களுக்கு பிடித்தமான ஒரு ஆட்சி அக்பர் செய்தார் என்ற அடிப்படையில்
அவரை பற்றி தவறாக வரலாறு பேசாது. ஆனால் வரலாறில் அதிகமாக தவறாக பேசப்படக்கூடியவர்கள் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தான். அவரை பற்றி தவறான முறையிலே வரலாற்று பக்கங்களிலே எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆகையால் இன்றைய காலகட்டத்தில் உண்மை வரலாறு என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வரலாற்று திரிப்புகள் என்ன என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வரலாறுகள் தெரியாதவர்கள் வரலாறு படைக்க முடியாது என்பதாக சொல்லுவார்கள். ஆகையால் நம்முடைய மார்க்கத்தினுடைய வரலாறு பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சொல்ல வேண்டுமானால் ரசூலுல்லாஹிக்கு பிறகு எப்படி நான்கு ஹலீஃபாக்கள் அற்புதமான ஒரு ஆட்சியை செய்தார்களோ அது போன்ற ஒரு ஆட்சியை நமக்கு அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்தில் நினைவுபடுத்தி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட அவர்களுக்கும் இவர்களுக்கும் நிறைய வருடங்கள் இடைவெளி இருந்தாலும் கூட ரசூலுல்லாஹினுடைய ஒரு ஆட்சியை, சஹாபாக்களுடைய ஒரு ஆட்சியை இந்திய திருநாட்டிலே நிலைநாட்டியவர்கள் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். ஆகையால் தான் எதிரிகளுக்கு இவர்கள் மீது ஒரு கண் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். அந்த அடிப்படையிலே தான் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த கட்டிடங்கள் எல்லாம் இடிக்கப்பட வேண்டும், அந்த மஸ்ஜிதுகள் எல்லாம் இடிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே பல்வேறு விதமான சூழ்ச்சிகளை இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் கையில் எடுத்திருக்கிறது. பொதுவாகவே முகலாயர்கள் இஸ்லாமியர்கள் எதையெல்லாம் செய்திருக்கிறார்களோ அதையெல்லாம் அழிக்க வேண்டும். அதையெல்லாம் அழித்தால்தான் இங்கே இந்து சாம்ராஜ்யத்தை உருவாக்க முடியும். ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே மதம் என்ற ஒரு கொள்கை கோட்பாட்டை இங்கே கொண்டு வர முடியும் என்பதற்காக வேண்டி பல்வேறு விதமான சூழ்ச்சிகளை செய்கிறார்கள். பொதுவாக ஒரு மனிதனை களங்கப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், அவன் நல்ல மனிதனாக இருந்தால் அவன் மீது சேற்றை வாரி வீச வேண்டும். இவன் நல்ல மனிதன் அல்ல, இவன் ஒழுக்கமானவன் அல்ல, இவன் முறை தவறி வாழ்ந்தான் என்றெல்லாம் உன் மீது தவறான விஷயங்களை பரப்ப வேண்டும். அந்த ஒரு வேலையைத்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய பாசிச அரசாங்கம் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹியின் மீது சேற்றை வாரி வீசி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியாது அவர் அல்லாஹ்விடத்தில் மிக உயர்ந்த ஒரு இடத்தில் இருக்கக்கூடியவர் என்று. பொதுவாக ஒரு ஆட்சியில இருந்து கொண்டு பல்வேறு மதங்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொண்டு இஸ்லாமிய நெறிமுறைப்படி வாழ்வது என்பது அவ்வளவு எளிதான ஒன்று கிடையாது. ஆனால் அந்த ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் தான் மௌலானா அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். ஆனால் அவரை பற்றி ஒருமையிலே எழுதி வைத்திருப்பார்கள், தவறான முறையில் எழுதி வைத்திருப்பார்கள். உண்மை வரலாறு என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், டெல்லியில வந்து ஒரு பெயர், ஒரு தெருவினுடைய பெயர், ஒரு சாலையினுடைய பெயர் அவுரங்கசீப் என்பதாக இருந்தது. அது இந்த மத துவேஷவாதிகளுக்கு பிடிக்கவில்லை. இது எப்படியாவது மாற்ற வேண்டும், மாற்றினால் எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாது, அதனால எந்த பெயரை வைக்கலாம் வைக்கலாம்னு பார்த்துட்டு கடைசியில வந்து அப்துல் கலாமுடைய பெயரை வச்சுட்டாங்க. அந்த தெருவுக்கு பெயர், அந்த சாலைக்கு பெயர். இப்போ கேட்பதற்கு யாரும் இல்லையே, சரி அவரும் ஒரு இஸ்லாமியர் தானே, அவருடைய பெயரை தானே வைக்கப்பட்டிருக்கு என்பதாக இஸ்லாமியர்களும் கடந்து சென்று விட்டார்கள், எல்லோரும் கடந்து சென்று விட்டார்கள். இப்படி ஒவ்வொன்றாக மாற்றுவதற்கு துடிக்கிறார்கள். அந்த வகையில் தான் இன்றைக்கு மிகவும் அசைக்க முடியாத ஒரு ஆட்சியை செய்த அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹியின் மீது பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகிறது. இதில் இஸ்லாமியர்கள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்று சொன்னால், உண்மையிலேயே அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் யார், அவர் எப்பேற்பட்டவர், அவர் எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கிபி 618 குஜராத்திலே பிறக்கிறார்கள். ஷாஜஹானுக்கும் மும்தாஜிற்கும் கிபி 618 பிறக்கிறார்கள். எந்த ஊர்ல பிறக்கிறாங்க, இன்றைக்கு 4 ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவை, அந்த குஜராத்தில் தான் பிறந்தார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய நரேந்திர மோடியாக இருக்கட்டும், அல்லது அமித்ஷாவாக இருக்கட்டும், அல்லது அம்பானி அதானி, இவர்கள் ஊரை சார்ந்தவர் தான் இந்த அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். உங்க ஊருக்கார தான் பாவரு, அவரும் ஒரு குஜராத்தி தான், அவரும் குஜராத்தில் பிறந்தவர் தான். அம்பானி அதானி மீது இருக்கக்கூடிய அந்த பாசம் ஏன் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இல்லை என்று சொன்னால், அவர் ஒரு இஸ்லாமியர். இந்திய திருநாட்டிலே எவ்வளவு பெரிய நினைவு சின்னங்களை விட்டு சென்று இருக்கிறார், இந்திய திருநாட்டிற்காக வேண்டி எவ்வளவு பெரிய ஒரு பாதுகாப்பை செய்திருக்கிறார். பிரிட்டிஷ்காரர்கள் இந்தியாவின் மீது படையெடுத்த போது ஒரே அடியிலே ஓட ஓட விரட்டியவர் தான் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். இவர்களை போன்று சீனாவிற்கு பயந்து கொண்டு இந்த இஸ்லாமியர்களை வதைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அது கொன்று அல்ல, சீனாவின் மீது போர் தொடு என்று சொன்னால் இஸ்லாமியர்கள் மீது போர் தொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமியர்கள் அதை செய்தார்கள் இதை செய்தார்கள் என்பதாக. உண்மையிலேயே நீங்கள் ஆன்மகனாக இருந்தால் சீனாவின் மீது போர் தொடுத்து பாருங்கள் என்று சொன்னால், அவன் பாதி உள்ள வந்துட்டான்,
உங்களுக்கு தான் யாரும் உள்ள வந்தா பிடிக்காதே, இஸ்லாமிய வெளியிலிருந்து உள்ள வந்துட்டாங்க என்ற ஒரு அடிப்படையில தான் உங்களுக்கு பிடிக்கவில்லை. நீங்களும் வெளியிலிருந்தே வந்தவர்கள் தான், ஆரிய கூட்டமாக வந்தவர்கள் தான். ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய தத்துவம் என்ன, இஸ்லாமியர்கள் வெளியிலிருந்து வந்தவர்கள் ஆகியால் அவர்கள் வெளியே செல்ல வேண்டும் என்பதாக சொல்கிறீர்கள். இன்றைக்கு சீனா வந்து உள்ளே நுழைந்திருக்கிறது. அவர்களை எதிர்த்து போராடுவதற்கு எந்த விதமான தைரியமும் இல்லை. இதையெல்லாம் மறைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி எதற்கு எடுத்தாலும் இஸ்லாமியர்கள் அவர்கள் இந்த நாட்டை விட்டு போகணும், இந்த ஊரை விட்டு போகணும், ரொம்ப இந்த நாட்டில் வந்து தவறான விஷயங்கள்லாம் அவங்க செஞ்சிருக்கிறாங்க, படையெடுத்து வந்திருக்கிறாங்க, அவங்க நாடு இந்த நாடு கிடையாது, அரபு நாடுகள், அவர்கள் அங்கே தான் போகணும் என்பதாக பல்வேறு விதமான பிரச்சனைகள். இப்போ உண்மையிலேயே இவர்கள் ஆண்மகனாக இருந்தால் இஸ்லாமியர்களை எதிர்ப்பதை விட்டுவிட்டு சீனாவை எதிர்க்க வேண்டும். எதிர்ப்பதற்கு எந்த விதமான தைரியமும் கிடையாது. ஆனால் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பிரிட்டிஷ்காரர்கள் உள்ளே நுழைந்த உடனே அவர்கள் விரட்டி விரட்டி அடித்து இந்தியாவை இந்தியா என்று பாதுகாப்பாக வைத்திருந்தார்கள். இந்த வரலாறு தெரியுமா நமக்கு? அப்பேற்பட்ட அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய வாழ்நாளை மிக அற்புதமாக செதுக்கி செதுக்கி வாழ்ந்திருக்கிறார்கள். குறிப்பாக இஸ்லாமியர்கள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், அவருடைய இயற்பெயர் முஹியுத்தீன் அபுல் முஸஃபர் அவுரங்கசீப் என்று அவருடைய தாய் தந்தையால் வைக்கப்பட்ட பெயர். பின்னால் அவருடைய பெயர் அவுரங்கசீப் என்பதால் அந்த பெயருடனே அவருடைய பெயர் பிரபலியமாக ஆகி இன்று வரைக்கும் நுழைத்திருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் கியாமத் நாள் வரைக்கும் நுழைத்திருக்கும் என்று சொன்னால் அப்பேற்பட்ட அற்புதமான ஒரு ஆட்சியை கொடுத்திருக்கிறார். அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பற்றி வரலாற்று ஆசிரியர்கள் எழுதும் போது அவர்கள் மார்க்கப்பட்டில எவ்வளவு தேர்ந்தவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால், முதலிலே தன்னை சீர்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி முஜத்தித் அல்ஃபசானி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெரியாருடைய சீடரிடத்திலே முஹம்மத் மஹ்சூம் சஹந்தி அவர்களிடத்திலே போய் தன்னை ஒரு பைஅத் செய்து தன்னை ஒரு சீடராக ஆக்கிக் கொள்கிறார். பைஅத் என்றால் என்றால் என்னவென்று நமக்கு தெரியும். தன்னை நெறிப்படுத்துவதற்காக வேண்டி, தன்னை சரிபடுத்துவதற்காக வேண்டி ஒரு ஆசிரியரை தேர்ந்தெடுப்பது தரீக்கத் என்பதாக சொல்லுவார்கள். அந்த வழியிலே இறை வழியிலே செல்வதற்காக வேண்டி, இறைவனுடைய நினைப்பிலேயே செல்வதற்காக வேண்டி இந்த ஒரு பாதையை தேர்ந்தெடுப்பார்கள். எவ்வளவு பெரிய நபர்களாக இருந்தாலும் கூட தன்னை ஒருவரிடத்தில் ஒப்படைத்து அவர்கள் காட்டக்கூட அந்த வழியிலேயே தன்னுடைய வாழ்க்கை வழியாக அவர்கள் வாழ ஆரம்பிப்பார்கள். எல்லா விதமான விஷயங்களுக்கும் அவரிடத்திலே ஒரு மசூரா செய்வார்கள். அந்த வகையில தரீக்கத் என்ற அடிப்படையில தன்னை ஒரு பெரியாரிடத்திலே கை கொடுத்து பைய செய்கிறார்கள். இந்த வரலாறு யாருக்கும் தெரியாது. அது மட்டுமல்லாமல் மௌலானா அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை பெரிய ஒரு ஆட்சிக்கு சொந்தக்காரராக இருந்தாலும் கூட அவர் தன்னுடைய ஆட்சியிலே அரசாங்க கஜானா பணத்திலிருந்து எந்த பணத்தையும் அவர்கள் பெறவில்லை. இரண்டு விதமான தொழிலை செய்தார்கள். ஒன்று, தொப்பி தைத்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்தினார்கள். இது யார் எழுதுறது? இஸ்லாமிய எழுதல. யார் அவரை சேரை வாரி வீசுகிறார்களோ அந்த எதிரிகளே சொல்லுகிறார்கள், அவர் தொப்பி தைத்துதான் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தினார். இரண்டாவது, குர்ஆனுடைய பிரதிகளை தன்னுடைய கையால் எழுதுவார். இனி இருக்கக்கூடிய ஆலிம்களை எழுத முடியல. ஒரு அரசாங்கத்தை ஆண்டு கொண்டிருந்த மிகப்பெரிய ஒரு அரசாங்கத்துக்கு சொந்தக்காரரான அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் குர்ஆனை தன்னுடைய கையில எழுதியிருக்கிறார் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய மார்க்க பற்றி அவர்கள் பெற்றிருப்பார்கள். வரலாற்றில் சொல்லப்படுகிறது, அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஆலிமாக இருந்தார்கள். ஆலிமுக்கு மேல ஒரு படிப்பு இருக்குது, ஃபாசில் என்ற ஒரு படிப்பு. தமிழ்நாட்டில் வந்து அந்த ஆலிம் படிப்பை படிப்பாங்க, இன்னைக்கு சில மதரசாக்கள்ல வந்து விட்டது. அந்த ஆலிம் படிப்புக்கு மேலாக ஒரு படிப்பை படிக்க வேண்டும் என்று சொன்னால் டெல்லிக்கு போவாங்க, அங்க தேவமன் மதரசால படிப்பாங்க, அதற்கு ஃபாசில் என்ற ஒரு பட்டம் கொடுப்பார்கள். அந்த ஃபாசில் பட்டத்தை அந்த காலத்திலே அவர்கள் படித்திருக்கிறார்கள். ஆலிமாகவும் இருந்திருக்கிறார்கள், ஃபாசிலாகவும் இருந்திருக்கிறார்கள். அதற்கடுத்து எல்லாவற்றுக்கும் மேலாக குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபில் அவர்கள். இந்த மடையர்களுக்கு தெரியாது, குர்ஆனை தன்னுடைய உள்ளத்தில் ஏந்தி இருக்கக்கூடிய ஒரு ஹாஃபில் அவர்கள். இது இன்றைக்கு வரலாற்றில் சொல்லப்படாத மறைக்கப்பட்ட ஒரு விஷயம். ஒரு தடவை தன்னுடைய தந்தை ஷாஜஹான் அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி சிறையில் வைக்கப்பட்டிருக்கிறார். தன்னால் தான் சிறையில் வைக்கப்பட்டார். சிறையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தன்னுடைய தந்தை ஷாஜஹான் அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி செல்கிறார். தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு செல்கிறார். அழைத்து கொண்டு சென்று ஷாஜஹான் இடத்திலே அறிமுகம் செய்கிறார். உங்களுடைய பேரக்குழந்தை ஹாஃபில் ஆகிவிட்டார், குர்ஆனை மனனம் செய்திருக்கிறார் என்பதாக அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லி
உங்களுடைய பேர குழந்தைக்காக வேண்டி துவா செய்யுங்கள் என்பதாக சொல்கிறார். அப்ப மாமன்னர் ஷாஜஹான் அவர்கள் தேம்பி தேம்பி அழுகிறார். காரணம் புரியவில்லை. ஹாபிலாகிவிட்டார், குரானை மனநம் செய்திருக்கிறார் என்றுதானே நாம் சொன்னோம். ஆரத்திலேயே அவரை கட்டிப்பிடித்து ஆனந்தம் அடைய வேண்டுமே, ஆனால் அழுது கொண்டிருக்கிறாரா என்பதாக அவுரங்கசீப் நினைக்கிறார். அப்பொழுது மன்னர் அவுரங்கசீப் அவர்கள் தன்னுடைய தந்தையிடத்தை கேட்கிறார், ஏன் அழுகிறீர்கள் என்பதாக கேட்கும் போது, யார் குரானை மனநம் செய்தார்களோ அவர்களுக்கு நாளை மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா அவருடைய தந்தைக்கு சூரியனை விட பிரகாசமாக இருக்கக்கூடிய ஒரு கிரீடத்தை அணிவிப்பான். அந்த பாக்கியத்தை என்னுடைய மகன் நீ பெற்றுவிட்டாய், ஆனால் அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுக்கவில்லையே நீ என்பதாக கேட்கிறார். அந்த பாக்கியத்தை பெற்றவனாக நான் இல்லை என்பதாக ஷாஜஹான் கேட்கிறார். திரும்ப ஒரு 6 மாதம் கழிச்சு தன்னுடைய தந்தையை சந்திப்பதற்காக வேண்டி அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி சென்று தந்தையிடத்தில் சொல்கிறார், இந்த தகுதியை நாளை மறுமை நாளில் அல்லாஹத்தாலா கொடுக்கக்கூடிய தகுதியை நீங்களும் பெற்றுவிட்டீர்கள் தந்தையே, நானும் ஹாபிலாகி விட்டேன் என்பதாக சொல்கிறார். 6 மாதத்தில் குர்ஆனை மரணம் செய்தவர் தான் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். ஒரு ஹாபிலாக, ஒரு ஆலிமாக, அதற்கு மேல் இருக்கக்கூடிய ஒரு படிப்பை படித்திருக்கிறார், பாசில் என்ற ஒரு படிப்பை படித்திருக்கிறார். இதெல்லாம் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹுடைய வரலாறு, இது இஸ்லாமிய சமூகத்துக்கு தெரியாது. இப்படி இந்த வழியிலே வந்ததால் தான் அவர்கள் இஸ்லாமிய நெறிமுறைப்படி தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். அந்த அடிப்படையில் தான் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதாக நினைத்தார்கள். அதனால் தான் அவருடைய வரலாற்று பக்கங்களை பாருங்கள், கிட்டத்தட்ட முகலாயர்கள் அதிகமாக 49 வருடங்கள் இந்தியாவை ஆட்சி செய்தவர் அவர் ஒருவர் மட்டும்தான். அந்த காலத்தில் வந்து இந்தியா பல்வேறு தேங்களாக பிரிந்திருந்தது. கிட்டத்தட்ட வரலாற்றில் எழுதுகிறார்கள் 80-90 தேங்களாக பிரிந்திருந்தது. அதையெல்லாம் ஒன்று சேர்த்து பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் வரைக்கும் தன்னுடைய ஆட்சியை விரிவுபடுத்தியிருந்தார்கள். மேற்கு பகுதியிலே, தெற்கு பகுதியிலே, தமிழகம் வரைக்கும் தன்னுடைய ஆட்சியை விரிவுபடுத்தியிருந்தார்கள். அதற்கு ஆதாரமாக செஞ்சியிலே அவருடைய ஆளுநர்கள் எல்லாம் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். அருண்சிங் ரஹ்மத்துல்லாவுடைய ஆளுநர்கள் எல்லாம் செஞ்சி இது மாதிரியான பல்வேறு நகரங்களில் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஒரே கொடையிலே கொண்டு வந்த மிகப்பெரிய ஒரு பெருமை அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மட்டும்தான் இருந்தது. பல்வேறு மாகாணங்களாக, பல்வேறு பிரிவுகளாக இருந்த இந்தியாவை ஒரு குடைக்கு கீழ் கொண்டு வந்த மிகப்பெரிய ஒரு பெருமையை பெறக்கூடியவர்கள் தான் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். அவர்களை பற்றி தான் இன்றைக்கு இவர்கள் சேரை வாரி வீசி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹுடைய அற்புதமான ஒரு குணம் என்ன என்று சொன்னால், அரசாங்க பணத்திலே கை வைக்க மாட்டார்கள். நான் ஏற்கனவே சொன்னதை போன்று அவர் தொப்பி தைத்து குர்ஆனை எழுதிதான் தன்னுடைய ஜீவாதாரத்தை நடத்தினார்கள். ஆகையால் அரசாங்க பணத்திலே யாராவது வீணான முறையில் செலவு செய்தால் அதை அவர்கள் கண்டு சும்மா இருக்க மாட்டார்கள், அதற்கு எதிராக எதிர்வினை ஆற்றுவார்கள். அந்த அடிப்படையில் தான் தன்னுடைய தந்தை ஷாஜஹானை சிறைப்பிடித்தார்கள். இன்னைக்கு வந்து மத துவேஷவாதிகள் என்ன சொல்லுவார்கள், தன்னுடைய தந்தையே அவர் சிறையிலே அடைத்தார் என்பதாக சொல்லுவார்கள். ஆனால் உண்மை வரலாறு என்ன தெரியுமா, ஷாஜஹான் வந்து தாஜ்மஹாலை கட்டியிருக்கிறார். இன்னைக்கு உலக புகழ் பெற்ற அதிசயங்கள்ல அது ஒரு அதிசயம். தாஜ்மஹால் கட்டினார், அதற்கு பிறகு என்ன செய்கிறார் என்று சொன்னார், கிட்டத்தட்ட இந்த தாஜ்மஹால் 16-17 வருடங்கள் இந்த தாஜ்மஹால் கட்டப்பட்டது. ஒட்டுமொத்த அரசாங்க பணத்தையும் எடுத்து அந்த தாஜ்மஹால் கட்டப்பட்டது. யாருக்காக வேண்டி, தன்னுடைய மனைவிக்காக வேண்டி. இது வந்து அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி பிடிக்கவில்லை. இப்ப இந்த வெள்ளை தாஜ்மஹாலை கட்டி முடித்து விட்டார். அதற்கு பிறகு அதற்கு நேராக கருப்பு தாஜ்மஹாலை கட்டுவதற்காக வேண்டி முடிவு செய்கிறார். அதை கட்டியிருந்தால் இன்னும் அது மிகப்பெரிய ஒரு அதிசயமாக ஆகியிருக்கும். ஆனால் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி என்ன சொல்கிறார்கள், அரசாங்க பணத்திலிருந்து எடுத்து கட்டாதீங்க, உங்களுடைய சொந்த பணத்துல கட்டுங்க, உங்களுடைய மனைவிக்காக வேண்டி நீங்க கட்டுறீங்க. இதுல வந்து அரசாங்க பணம் என்பது, அரசாங்க பணம் என்பது மக்களுக்காக வேண்டி மட்டும்தான் பயன்பட வேண்டும், நீங்க வந்து அதை பயன்படுத்தக்கூடாது, உங்களுடைய மனைவிக்காக வேண்டி நீங்க அதை பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லி எவ்வளவோ சொல்லி பார்க்கிறார், கேட்கவில்லை. கடைசியில் என்ன செய்தார் என்று சொன்னால், வெளியில உங்களை விட்டா நீங்க இப்படிதான் ஒவ்வொரு தாஜ்மஹாலா கட்டிட்டு இருப்பீங்க, விட்டா ஒரு 10 தாஜ்மஹால் கூட கட்டியிருப்பார் ஷாஜஹான். ஆனால் 2வது தாஜ்மஹால் கட்டும் போதே அவரை பிடித்து சிறை பிடித்து அந்த சிறையில வைக்கிறார். இன்னைக்கு நீங்க போனீங்கன்னா தெரியும், ஷாஜஹான் அடைக்கப்பட்ட அந்த சிறை என்பது ஒரு கொடுமையான ஒரு சிறை அல்ல. அந்த சிறையிலிருந்து அவர் தாஜ்மஹாலை பார்க்கக்கூடிய வகையில் ஒரு ஜன்னல் வைக்கப்பட்டிருந்தது, அங்கிருந்தே அவர் தாஜ்மஹாலை பார்த்துக் கொள்வார். இப்படித்தான் அவரை சிறை பிடிக்கப்பட்டது. அப்ப அந்த தாஜ்மஹாலை பார்க்கக்கூடிய வகையிலே தான் தன்னுடைய தந்தை ஷாஜஹானை சிறைப்பிடித்தார். அதற்கு பிறகு அவர் மரணித்து விட்ட பிறகும் கூட
ஷாஜஹானை கண்ணியமான முறையிலே அவுரங்கசீப் ரஹமத்துல்லாஹி அலைஹி அடக்கம் செய்தார்கள். தன்னுடைய மனைவி மும்தாஸ் அடங்கி இருக்கக்கூடிய அதற்கு பக்கத்திலேயே மன்னர் ஷாஜஹான் அவர்களே தன்னுடைய மகன் அவுரங்கசீப் ரஹமத்துல்லாஹி அலைஹி அடக்கம் செய்கிறார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், அரசாங்க பணத்தை வீணாக செலவு செய்யக்கூடாது. ஆகையால் தான் அக்பர் வந்து ஒரு நௌரோஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு விழாவை உருவாக்கி வைத்திருந்தார். அக்பரை வந்து இவங்க நல்லவன் பேசுவாங்க, ஆனால் மிக மோசமான ஒரு ஆட்சி செய்தவர் அக்பர். தீனே இல்லாஹி என்று சொல்லி எல்லா மதமும் சம்மதம் என்பதாக சொல்வார்களே, அது மாதிரியான ஒரு மதத்தை உருவாக்கியவர் தான் அக்பர். அந்த மதத்தை உருவாக்கி பல்வேறு விதமான விஷயங்களை செய்தார். அது அவுரங்கசீப் ரஹமத்துல்லாஹுடைய காலத்தில் வந்து இந்த நௌரோஸ் என்ற ஒரு பண்டிகை கொண்டாடப்படுகிறது, நம்ம நாட்கள் கொண்டாடுவார்கள். கடைசி என்ன செய்வார்கள்னு சொன்னால், மன்னருடைய அந்த எடைக்கு ஏற்றவாறு நகைகளை உருவாக்கி அதை மக்களுக்காக கொடுப்பார்கள். இது அவுரங்கசீப் பார்க்கிறாரு. இது வந்து அரசாங்க பணத்திலிருந்து செய்யக்கூடிய ஒன்று, இதை செய்யக்கூடாது. அதனால வந்து இந்த நௌரோஸ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த விழாவையே நான் தடை செய்கிறேன் என்பதாக தன்னுடைய ஆட்சி காலத்தை தடை செய்கிறார். அது இந்துக்களுடைய பண்டிகையை தடை செய்தார் என்பதாக சொல்கிறார்கள். ஆனால் இந்துக்களுடைய பண்டிகையை தடை செய்வது நோக்கம் அல்ல, அரசாங்க பணம் இதனால் வீணாகிறது என்ற ஒரே ஒரு நோக்கத்திற்காக வந்து அந்த பண்டிகையை தடை செய்கிறார். அது மட்டும் அவருடைய வரலாற்றில் பார்க்கிறோம், கணவன் இறந்து விட்டால் மனைவி உடன்கட்டை ஏறுவார். இது வந்து அந்த காலத்தில் இருந்தது. இதை வந்து முழுக்க முழுக்க எதிர்த்தவர்கள் அவுரங்கசீப் ரஹமத்துல்லாஹி அவர்கள். ஒரு தடவை ஒரு போர் முடிந்து ஒரு போராளி இறந்து விடுகிறார். அவரை அடக்கம் செய்யும் போது அவரை சுற்றி அவருடைய மனைவியையும் அடக்கம் செய்ய வேண்டும், அதில் தூக்கி போட்டு எரிக்க வேண்டும் என்பதாக எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், கட்டாயப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்துக்கு அவுரங்கசீப் ரஹமத்துல்லாஹி வருகிறார்கள், வந்து சொல்லுகிறார்கள், இது வந்து சரியான ஒரு நடைமுறை அல்ல, என்னுடைய ஆட்சிக்கு கீழ் இப்படி நடப்பது நான் சரியாக கருதவில்லை. அவர் இறந்து விட்டால் அவரோடு அவருடைய வாழ்க்கை முடிந்து விட்டது, அதற்கு இந்த மனைவி என்ன பாவம் செய்தால், இவளையும் நீங்கள் தூக்கி போட்டு எரிக்கிறீர்களே, இது செய்யக்கூடாது என்பதாக சொல்லி தடை விதிக்கிறார்கள். அதனால் பல்வேறு விதமான துன்பங்களை கண்டார் என்பதாக வரலாற்றில் சொல்லப்படுகிறது. பல்வேறு விதமான பிரச்சனைகள் அவருக்கு வந்தது. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் கூட இதை நான் எதிர்ப்பேன் என்பதாக முழுமையான முறையில் எதிர்த்தார்கள். அது மட்டுமல்லாமல் தன்னுடைய ஆட்சிக்கு கீழே இன்னைக்கு டாஸ்மாக் இருக்கு பாத்தீங்களா, ஒரு மது கடைகளை கூட திறக்க முடியாத ஒரு ஆட்சியை செய்தார். மதுவை தடை செய்தார், உல்லாச அந்த நடனங்களை தடை செய்தார். அந்த காலத்துல வந்து அரசர்கள் அது மாதிரியான சிற்று அரசர்கள் அந்த காலத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் மதுவிலேயும் மாதுவிலேயும் திளைத்திருந்தார்கள். அதையெல்லாம் தன்னுடைய ஆட்சிக்கு கீழ் வந்த போது அத்தனையும் முற்றிலுமாக ஒழித்தார். இதுதான் உங்களுக்கு வயது பத்தி தெரியுது, இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் இப்படி ஒரு மார்க்கப்பட்டுள்ள ஒரு ஆட்சியாளரா, அதனால இவர் மீது சேற்றை வாரி வீச வேண்டும் என்பதாக பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் சொல்லப்படுகிறது. ஆனால் உண்மையிலேயே இந்திய திருநாட்டை ஆங்கிலேயர்களிலிருந்து பிரிட்டிஷ்காரர்களிலிருந்து பாதுகாத்து வைத்த மிகப்பெரிய பெருமைக்கு சொந்தக்காரர் ஹஜ்ரத் மௌலானா அவுரங்கசீப் ரஹமத்துல்லாஹி அவர்கள். இந்த வரலாறுகளை எல்லாம் முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், பிறகு மக்களுக்கு மத்தியில் நாம் எடுத்துச் சொல்ல வேண்டும். தன்னுடைய கடைசி உயிரில் எழுதுகிறார், நான் இறந்து விட்டால் என்னுடைய இடத்தை நீங்கள் ஆடம்பரமாக நீங்கள் கட்டக்கூடாது, அந்த இடத்திலே பூக்களை போடக்கூடாது, அந்த இடத்துல அரசாங்க பணத்தை நீங்கள் செலவு செய்யக்கூடாது. நான் சில பணங்களை சேமித்து வைத்திருக்கிறேன், துப்பி தைத்து என்னுடைய பணங்களை சேமித்து வைத்திருக்கிறேன், குர்ஆனை எழுதிவிட்டு அதனுடைய பணங்களை சேர்த்து வைத்திருக்கிறேன், தொப்பி தைத்து சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அந்த பணங்களை கடைசி ஜனாசாவுக்காக வேண்டி பயன்படுத்திக் கொள்ளுங்கள், குர்ஆனை எழுதி சேர்த்து வைக்கக்கூடிய அந்த பணங்களை எல்லாம் ஏழைகளுக்காக நீங்கள் செலவு செய்து விடுங்கள் என்பதாக தன்னுடைய கடைசி உயிரில் எழுதி வைத்திருக்கிறார். இதெல்லாம் வரலாறுங்க, இந்த வரலாறை தான் இன்றைக்கு மறைக்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு மோசடியை அவுரங்கசீப் ரஹமத்துல்லாஹி மீது இட்டு கட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக கடைசியாக ஒரு விஷயத்திற்கு வருவோம். இன்றைக்கு நானாவாதி மஸ்ஜித் பிரச்சனை ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. வாரணாசியில் இருக்கக்கூடிய இந்த நானாவாதி மஸ்ஜிதை அவுரங்கசீப் ரஹமத்துல்லாஹி அவர்கள் தான் கட்டினார்கள். அது இந்து கோயில் இருந்த இடம். அந்த இடத்துல கோயிலை இடித்து விட்டு இந்த நானாவாதி மஸ்ஜிதை கட்டியிருக்கிறார். அதற்கு ஆதாரமாக அந்த சிவலிங்கம் இருக்கிறது. என்னென்னமோ சொல்றான், எதெல்லாம் கடவுளா வணங்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட அறிவில்லாத ஒரு சமுதாயமாக இருக்கிறது. ஏதோ ஒரு சிலையை வடிக்கிறீர்கள், அதை வணங்குகிறீர்கள், ஏற்றுக்கொள்ளலாம். ஒரு லிங்கத்தை போய் கடவுளா வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த சிவலிங்கம் உண்மையான லிங்கமா என்று சொன்னால் கண்டிப்பாக கிடையாது. ஒளி செய்வதற்காக வேண்டி, அந்த தண்ணீரை சுத்திகரிப்பதற்காக வேண்டி அங்க ஏற்படுத்திருக்கக்கூடிய அவுளில் ஏற்படுத்திருக்கக்கூடிய ஒரு அந்த மாதிரியான ஒரு இது. அது பார்ப்பதற்கு வந்து என்ன செய்யறான், அந்த லிங்கம் மாதிரி இருக்கிறதுனால இது வந்து இஸ்லாமியர்கள் வந்து இதை இடிச்சுதான் கட்டியிருக்கிறாங்க என்பதாக கோர்ட்டும் இதை கையில் எடுத்திருக்கு.
எவ்வளவு அறிவாளிகள் நம்முடைய உலகத்துல இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை இதெல்லாம் நம்ம பார்க்க முடிகிறது. இந்த நானாவாவி மஸ்ஜித் என்பது அவுரங்கசீப்பால் கட்டப்பட்டது, உண்மையில் அவரால் தான் கட்டப்பட்டது. ஆனால் இந்து கோயிலை இடித்து கட்டப்பட்டதா என்று சொன்னால் கண்டிப்பாக கிடையாது. உண்மையிலேயே இந்து கோயிலை இடித்து கட்டியது என்று சொன்னால் இவர்கள் காசி விஸ்வநாதர் கோயில் என்பதாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்களே, அந்த கோயிலை இடித்து தான் கட்டினார்கள். இதற்கு ஒரு வரலாறு இருக்கிறது. சொல்லுவார்கள் காசி விஸ்வநாதர் கோயிலை இவர் இடித்தார் கட்டினார் என்றெல்லாம் சொல்லுவார்கள். உண்மை வரலாறு என்ன? இஸ்லாமியர்களுக்கு நாம் கண்டிப்பாக புரிய வைக்க வேண்டும், மாற்றார்களுக்கு நாம் புரிய வைக்க வேண்டும். வரலாற்று ஆய்வாளர் பாண்டே அவர்கள் எழுதுகிறார், த கல்ச்சர் ஆஃப் இஸ்லாம் என்ற ஒரு கிதாபிலே எழுதுகிறார், காசி விஸ்வநாதர் கோயிலை ஏன் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இடித்தார்கள், எதற்காக அவர்கள் இடித்தார்கள், அவரே இடித்தாரா அல்லது அவர் இடிக்க சொன்னார்களா, இதெல்லாம் அந்த வரலாற்று ஆய்வாளர் எழுதுகிறார். இது வந்து இஸ்லாமியர் எழுதினால், ஒரு இஸ்லாமியன் எழுதினால் என்ற ஒரு கட்டுக்கதை என்பதாக கொண்டு வந்து விடுவார்கள். ஆனால் இந்த காசி விஸ்வநாதர் கோயிலை இடித்தது எதனால் என்று சொன்னால், அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் அவருக்கு கப்பம் கட்டக்கூடிய சில சிற்றரசர்களும் என்ன செய்கிறார்கள் சொன்னால், ஒரு போருக்கு போயிட்டு திரும்பிட்டு வராங்க, காசிக்கு வராங்க, காசி வழியாக கடந்து செல்ல வேண்டும். காசிக்கு வரும்போது அந்த சிற்றரசர்கள் எல்லாம் சொல்கிறார்கள், இங்கே எங்களுடைய புனிதமான கோயில் இருக்கிறது, இங்கே ஆண்களும் பெண்களும் நாங்கள் சென்று எங்களுடைய சிலைகளை வணங்கி கொண்டு வருகிறோம், எங்களுக்கு நீங்கள் அனுமதி தாருங்கள் என்பதாக கேட்கும்போது அருண்சீர் ரஹ்மத்துல்லாஹி என்ன செய்கிறார்கள், நீங்கள் அனுமதி கொடுக்கிறார்கள், நீங்கள் வணங்கி வரலாம் என்பதாக சொல்கிறார்கள். ஒரு நாள் இரவு அங்கே தங்குகிறார்கள், வணங்கி விட்டு எல்லோரும் செல்கிறார்கள். சென்று கொஞ்ச தூரம் போறாங்க, அந்த கூட்டத்தில் வந்து ஒரு ராணி வந்து காணாம், ஒரு அரசி காணாம். எல்லோரும் அருண்சீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், இந்த மாதிரி எங்களுடைய கூட்டத்தில் வந்த ஒரு ராணி காணா போயிட்டாங்க, ஒரு அரசி காணா போயிட்டாங்க, அவங்க எங்க விடுபட்டாங்கன்னு தெரியல என்பதாக சொல்லும்போது தன்னுடைய சிப்பாய்களை அனுப்பி வைத்து அந்த ராணி எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு கூட்டுவாங்க என்பதாக அனுப்பி வைக்கிறார்கள். எங்கெங்கயோ தேடி பார்க்கறாங்க, எங்கேயும் கிடைக்கல. கடைசியில அந்த காசி விஸ்வநாதர் கோயிலுடைய அந்த கர்ப்பகம் இருக்கு பாருங்க, கர்ப்ப அறைக்குள்ள பெண்கள் அவ்வளவு சீக்கிரம் போக விட மாட்டாங்க. கர்ப்ப அறை இருக்குது, அதுக்குள்ள பெண்கள் அனுமதிக்க மாட்டாங்க. இந்த பிரச்சனை எல்லா இடங்களிலும் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த கர்ப்பகத்துல வந்து ஒரு அந்த காலத்திலே ஒரு நவீன அடிப்படையில ஒரு பாதாளத்தை வைத்திருக்கிறார்கள், அதற்கு கீழே போகலாம், அதை திருவினால் உள்ளே செல்லலாம். திருவி பார்க்கறாங்க, உள்ள போய் பார்த்தா அந்த ராணி கர்ப்பளிக்கப்பட்டு அந்த அங்க இருக்கக்கூடிய அந்த சாமியாரால் கர்ப்பளிக்கப்பட்டு அங்கே அழுது கொண்டிருக்கிறார். இதை பார்த்த அந்த இந்து சிப்பாய்கள், அந்த கப்பம் கட்டக்கூடிய அந்த சிற்று அரசர்கள் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி வந்து எங்களுடைய கோயில் தீட்டாகிவிட்டது, கர்ப்ப அறையிலேயே வைத்து ராணி கர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறார், ஆகவே எங்களுடைய கோயில் தீட்டாகிவிட்டது, இதை இடித்து நீங்கள் கட்டித்தர வேண்டும் என்பதாக கேட்கிறார்கள். இதான் உண்மை வரலாறு. அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, இது உங்களுடைய கோயில், உங்களுடைய மதம் சார்ந்தது, இதனுடைய முடிவை நீங்கள் தான் எடுக்க வேண்டும், நான் எடுக்க முடியாது என்பதாக சொல்லும் போது அத்தனை அரசர்களும் சொல்கிறார்கள், சிற்றரசர்களும் சொல்கிறார்கள், இல்ல இது தீட்டாகிவிட்டது, நீங்கள் தான் இடித்து கட்டு தர வேண்டும் என்பதாக சொல்லும் போதுதான் அந்த காசி விஸ்வநாதர் கோயிலை இடித்து மீண்டும் இன்றைக்கு இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் கோயில் இருக்கு பாத்தீங்களா, இதை கட்டினது வந்து அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தான். உண்மையிலேயே உனக்கு வந்து அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கட்டியது பிடிக்கவில்லை என்று சொன்னால், நானாவாவி மசீதை எப்படி நீ இடிக்க வேண்டும் என்பதாக சொல்லுகிறாயோ, உண்மையிலேயே நீ இடிக்க வேண்டும் என்று சொன்னால் இப்பொழுது இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் கோயிலை தான் இடிக்க வேண்டும். ஏன்னா அது அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அவர்களால் கட்டப்பட்டது, அதை இடிப்பார்களா? இடிக்க மாட்டார்கள் என்று சொன்னால், தொடர்ந்து இப்படி இஸ்லாமிய மீது ஏதாவது ஒன்றை சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும், ஏதாவது இஸ்லாமிய அடையாளங்களை அழித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய அசல் நோக்கம். எத்தனை கட்டப்பட்டிருக்கிறது, குத்துபுத்தீன் ஐபக்கால் அந்த குத்துப்பினால் கட்டப்பட்டது, இன்றைக்கு தாஜ்மஹால் கட்டப்பட்டிருக்கிறது, பல்வேறு அடையாள சின்னங்களை, செங்கோட்டைகளை இன்றைக்கு இந்த இஸ்லாமியர்கள் தான் கட்டியிருக்கிறார்கள். இந்த அடையாள சின்னங்களை எல்லாம் அழித்து விட்டோம் என்று சொன்னால், இஸ்லாமியுடைய அடையாளங்களை அழித்து விட்டோம் என்று சொன்னால், இந்திய அரசாங்கத்தை, இந்தியாவை ஒரே குடையின் கீழ் கொண்டு வரலாம் என்பதாக இவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆதவன் மறைத்தாலும், 1000 கைகள் கொண்டு ஆதவன் மறைத்தாலும் உண்மைகள் என்றைக்கும் மறையப் போவதில்லை. இதுதான் யதார்த்த உண்மை. நீங்கள் எவ்வளவுதான் மறைத்தாலும் கூட, எவ்வளவுதான் உண்மை வரலாறை பொய் வரலாக நீங்கள் திரித்து சொன்னாலும் கூட, உண்மை வரலாறு என்றைக்கும் மறையாது. ஆகையால் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹியுடைய வரலாற்றை நாம் எப்படி தெரிந்து கொண்டிருக்கிறோமோ, இது பிற மத மக்களுக்கு மத்தியிலே எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாய கடமை நமக்கு இருக்கிறது. சொல்லுவோமா? இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக சொல்ல வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை இருக்கிறோம் என்று சொன்னால், இன்றைக்கு பேசு பொருளாக ஆகியிருக்கக்கூடியவர்கள் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தான். இன்றைக்கு அவர்களால் தான் நிறைய பள்ளிவாசல்கள் கட்டப்பட்டிருக்கிறது. லாகூர்ல வந்து மக்காவுக்கு நிகரான ஒரு பாட்சாய் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மஸ்ஜிதை கட்டியிருக்கிறார்.
செங்கோட்டையிலேயே மோடி மசித் என்று ஒரு பள்ளி ஆசிரியர் கட்டியிருக்கிறார். அன்னைக்கு மோடி இல்லை, இன்னைக்கு மோடி இருக்கிறாரு, ஆனா அன்னைக்கே மோடி மசித் என்பதாக ஒரு பள்ளி ஆசிரியர் கட்டியிருக்கிறார். நிறைய பள்ளி வாசல்கள், நிறைய அடையாள சின்னங்கள், இந்தியாவிற்காக வேண்டி நிறைய பாடுபட்டு இருக்கிறார். அந்த உண்மை வரலாறுகளை எல்லாம் சொல்ல மாட்டார்கள், நாம் உரக்க சொல்வோம். அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு ஆலிம், மௌலானா, மௌலவி, ஹாஃபில், காரி, ஃபாசில், அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்பதாக நாம் உரக்க சொல்வோம். அல்லாஹ்வுடைய அந்த வாய்ப்பை நமக்கு தருவானாக. வாஹிதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.